திருக்குறிப்பு தொண்ட நாயனார் காஞ்சிமா நகரம் இந்த தரத்திலே குடிகொண்டிருக்கும் காமாட்சி நினைத்தாலே பாபம் பழகும் வாழ்நாளில் ஒரு முறையாவது காஞ்சிக்கு சென்று அன்னையை தரிசித்தாலே போதும் எல்லா நலன்களும் வந்து சேரும் உலக நன்மைக்காக அன்னை பராசக்தி தவம் செய்த திருத்தலம் காஞ்சிபுரம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் முத்தி தரும் திருத்தலம் காஞ்சித்தலம் தமிழக வரலாற்றில் காஞ்சிபுரம் தனிச்சிறப்பிடத்தை பெற்றிருக்கிறது பல்லவர்கள் காஞ்சியை தலைநகராகக் கொண்டு ஆட்சி செய்து கலைகள் பல வளர்த்தனர் இன்று சுற்றுப்பயணிகளை கவரும் இடமாக இருக்கும் மகாபலிபுரத்தை உருவாக்கியவர்கள் பல்லவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஏறத்தாழ ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன் காஞ்சி நகர் தொண்டை நாட்டின் தலைநகராக இருந்தது காஞ்சி நகரின் ஒரு பகுதியில் வாழ்ந்தவர் திருக்குறிப்பு தொண்டநாயனார் இவர் இயற்பெயர் தெரியவில்லை இவர் மனைவி மக்களோடு வாழ்ந்தாரா என்ற தகவலும் இல்லை இவர் ஏகாலியர் குலத்தில் அவதரித்தவர் அதாவது சலவித் தொழில் புரிந்தவர் எல்லாருக்கும் இவர் ஆடைகளை தூய்மைப்படுத்தி கொடுக்கும் பணியில் ஈடுபடவில்லை சிவனடியார்களுக்கு மட்டுமே தொண்டு செய்பவர் அதுவும் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை குறிப்பறிந்து உடன் செயலாற்றுகின்றவர் இதனால்தான் இவருக்கு திருக்குறிப்பு தொண்டர் என்ற பெயர் வழங்கலாயிற்று குறுப்பறிந்து செயலாற்றும் குணம் சிறந்த குணமாகும் அடியார்களின் ஆடைகளை துவைத்துக் கொடுப்பது பெரிய தொண்டா என்று கேட்கலாம் அன்றைய சூழ்நிலையை பார்ப்போம் அடியார்களும் ஞானிகளும் ஊர் ஊராகச் செல்வார்கள் ஒரே ஆடை அணிந்திருப்பவர்களும் உண்டு மாற்று உடை வைத்திருப்போரும் உண்டு கோவில்களிலும் மடங்களிலும் திண்ணைகளிலும் படுத்துறங்கிவிட்டு செல்வார்கள் உணவு எப்படியோ கிடைத்துவிடும் ஒரு நாளில் அல்லது இரண்டு நாள்களில் கட்டியிருக்கும் வேட்டியும் துண்டும் அழுக்காகிவிடும் வழியில் இருக்கும் ஆறு நீரோடை குளம் ஆகியவற்றை நீராடிவிட்டு தங்கள் ஆடைகளை அவர்களாகவே துவைத்துக் கொள்ளலாம் இது பல கட்டங்களில் சிரமமாக இருக்கும் இன்று சிங்கப்பூர் போன்ற நவீன வசதிகள் கொண்ட நாட்டில் வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கலாம் ட்ரை கிளீனிங் சேவை இருக்கலாம் ஆனாலும் நமது பாரம்பரிய உடைகளான பட்டுச்சேலைகள் பட்டு வேஷ்டிகள் முதலியவற்றை பாரம்பரிய தொழில் தெரிந்த செலவு தொழிலாளிகளிடம் கொடுக்கவில்லையா அவர்களின் பங்கு ஒரு சமுதாயத்திற்கு எவ்வளவு தேவை என்பதை நாம் சில கட்டங்களில் மறந்து விடுகிறோம் அன்று சற்று நான் கூறிய சூழ்நிலையில் அடியார்களுக்கு அவரது ஆடுகளை தூய்மைப்படுத்தும் சேவை அதுவும் இலவசமாக செய்யும் சேவை பெரும் தொண்டாக கருதப்பட்டது திருக்குறிப்பு தொண்டனாயினார் தரம் தரமாக செல்லவில்லை சிவபெருமானை தேடி ஊர் ஊராக செல்லவில்லை தன் கடமையை செவ்வென கொண்டிருந்தார் இரவும் பகலும் தன் பணியை ஒரு தொண்டாக கருதி செய்து கொண்டிருந்தார் இவருடைய பெரும் துண்டினை உலகத்துக்கு உணர்த்த அம்பலத்தரசர் திருவுள்ளம் கொண்டார் குளிர்மிகுந்த காலம் சிவனடியார் வருகிறார் வயதானவர் தள்ளாடி தள்ளாடி வருகிறார் அழுக்கடைந்த கந்தை உடுத்தி வருகிறார் அவரை கண்டதும் திருக்குறிப்பு தொண்டர் ஓடோடி சென்று கந்தையினை தந்தருளும் விழுத்து தருகிறேன் என்கின்றார் வந்தவரோ இந்த கந்தை மிகவும் அழுக்கேறி கொள்ள முடியாத நிலையில் இருப்பதை நீ அறிந்து கொண்டாய் வேறு ஆடையும் என்னிடம் இல்லை இரவு வருவதற்குள் நீ விழுத்து காய வைத்து கொடுப்பதாக இருந்தால் சரி இல்லையென்றால் இரவு வந்ததும் இந்த உடலை குளிரால் வருத்துமாறு செய்து வராவீர் என்று சிவனடியார் கூறுகிறார் மாலைக்குள் ஆடையை துவைத்து காய வைத்துக் கொடுப்பதாக கூறிச் செல்கிறார் கந்தையனை பெற்று சென்று அழுக்கு நீங்க தூய்மைப்படுத்திய பின்னர் காய வைக்க முயலும் போது மழை கொட்டத் தொடங்குகிறது ஆடையனை காய வைக்க முடியவில்லை மாறி வருகிறது திருக்குறிப்பு தொண்டர் கலங்குகிறார் இரவுக்குள் ஆடையினை வயோதிக சிவனடியாருக்குத் தர முடியாது என்பதை உணர்கிறார் அப்போது அவர் மழை மீது பழியை போடவில்லை சிவனடியாரிடம் சென்று ஏதோ சமாதானம் கூறி தன்னிடம் உள்ள வேறு ஆடைகளை கொடுக்கலாம் என்று எண்ணவில்லை தான் செய்த பெரும் பழையை எண்ணுகிறார் செய்ய வேண்டியதை செய்யாமல் காலம் தாழ்த்தி விட்டேனே என்று எண்ணி புலம்புகிறார் மழை வந்தபோதே நான் ஆடையை வீட்டுக்கு எடுத்துச் சென்று விசிறிகொண்டு வீசி காற்றில் உலரச் செய்திருக்க வேண்டும் அல்லது அடிப்பின் அருகே வைத்து நீரை போக்கியிருக்க வேண்டும் அப்படி செய்யாதது என் பெரும் குற்றம் என்று நினைத்த திருக்குறிப்பு தொண்டர் தன் உயிர் கருதி துணி துவைக்கும் பாறையில் தலையை வேகமாக மோத முயல்கிறார் அப்போது அப்பாறையில் இருந்து சிவனாரின் மலர்கரம் தோன்றுகிறது திருக்குறிப்பு தொண்ட நாயனாரின் தலையே எம்பெருமான் கரம் பற்றி கொள்கிறது மழைநீர் மலர்களாக பொழிகின்றது திருக்குறிப்பு தொண்டர் நிமிர்ந்து பார்க்கிறார் வானிலையை சிவபெருமான் உமையாளுடன் காட்சி தருகிறார் வானிலையை குரல் ஒலிக்கின்றது உன் அன்பின் திறத்தை உன் தொண்டின் சிறப்பை மூலகங்களும் அறியவே நான் கிழவேளம் பூண்டு வந்தேன் இனினி என் உலகம் வந்து என்னை விட்டு பிரியாது என்னுடனேயே இரு என்று கூறுகிறார் அவ்வாறே சிவனுலகம் சென்று சிவானந்த பெருவாழ்வு பெறுகிறார் திருக்குறிப்பு தொண்டனாயினார் திருச்சிற்றம்பலம்